नमोस्तु रामाय लक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजाय नमोस्तु रुद्रेन्द्रय मणिलेभ्यः नमोस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः बुद्धिर्बलं यशो धैर्यं निर्भयत्वमनोगता जाट्यं वाक्पटुत्वं च अनुभवस्मरणाद् भवेत् ஒரு உபாசனை அப்படிங்கிறது எல்லா வர்க்கத்துக்கும் தேவை. எதிகளும் பகவானை தான் ஆசிரியிக்கணும், குடும்பம் படுத்துறவாலும் பகவானை தான் ஆசிரியிக்கணும். அகாம சர்வகாமோவா மோட்சகாம உதாரதீஹி. பாகவதத்தில் சுகாச்சாரியார் பரீட்சத்துக்கு யாரை உபாசிக்கிறதுனால என்னென்ன கிடைக்கும்னு ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டு கடைசியாக சொல்கிறார், எதுவுமே வேண்டாம்னாலும் பகவானை தான் உபாசிக்கணும், எல்லா வேணும்னாலும் பெருமாளை தான் ஆசிரியிக்கணும்னு போய் முடிக்கிறார். அகாமகா சர்வகாமோவா, மோட்சத்தில் விருப்பம் இருந்து அப்படி இருக்கணும்னாலும் நீ பெருமாளை தான் ஆசிரியிக்கணும். தீவிரேன பக்தி யோகேன, பகவானிடத்தில் தீவிரமான பக்தி பண்ணி பகவானை உபாசிக்கணும் அப்படின்னு பாகவதம் போய் வர்ணிக்கணும். நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணிவிட்டா, அவளுக்கு தேவையானதெல்லாம் தபஸ் மூலமாக ஹோமங்கள் பண்ணி தனக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி அவளுக்கு இருந்தது. அம்மாவில் போய் இன்னைக்கு பிராணாயாமம் பத்து பிராணாயாமம் பண்ணணும்னா பத்து பிராணாயாமம் புத்தி காதையும் கட்டுக்கிறா, பிராணாயாம மந்திரமே சொல்லுறது. மந்திரம் அப்புறம் அதற்கு ஒரு செய்கை இருக்கலையோ, மூச்சை இழுக்கணும், ரேஜகம் பூரகம் கும்பகம் இதெல்லாம் பிராணாயாமத்துக்கு லட்சணம் சொல்றது பல பக்கங்கள். அப்படி தீபம் மாதிரி கும்ப எப்படி அசையாமல் இருக்கமோ அது மாதிரி காற்றை உள்ளே நிறுத்தி வச்சுட்டு அப்படிலாம் பிராணாயாம பலத்தை சம்பாதிச்சுட்டு அப்புறம் தியானத்தை இவெல்லாம் சித்தி பண்ணா தான் இவளுக்கு தியானம் ஒரு ஒரு பொருள் அப்படி கண்ண முடினா அந்த பொருள் கண் முன்னாடி வந்து நிற்கும். தியான யோகம் சித்திச்சவனுக்கு எந்த பொருளை பற்றி ஒரு வாட்டி அவன் பார்த்துருந்தாலும் கூட ஒன்றே ஒன்று என்னென்னு திருஷ்டி கோச்சரமாக ஒன்று போல அவனுக்கு. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் இப்படி தான் பகவானை ஆசிரியிச்சிருக்கா. மழை வேணும்னு சொன்னால் அவனே வருடனை பார்த்திப்பா, அவனே மழை பெஞ்சு பெய்யும். இப்போ நமக்கெல்லாம் வந்து நாளுக்கு நாள் இந்த கலியுடைய தோஷம் ஜென்ரேஷன் இறங்கினால என்னென்னா பத்து நிமிடம் காலம் மடக்கின்னு உட்கார முடியும். பிராணாயாமத்துக்கே முதல்ல என்னென்னா ஆசனமந்திர செய்யறதான் ஆரம்பம். காலம் மடக்கிட்டு உட்கார முடியல, அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருவாட்டி காலை கையெல்லாம் அசையும் அப்படி இருக்கக்கூடிய பழக்கம் உள்ளவா நினைவா எத்தனை படி ஏறி நிவே தியானத்தை சம்பாதிச்சு பிராணாயாமம் பண்ணி அதில் ஒரு சௌக்கியத்தை அடைந்து அப்புறம் பகவான தியானத்தினால சம்பாதிக்கிறதுனா அதெல்லாம் ஒன்றும் சாத்தியமில்லாத காரியம். இப்ப இருக்கக்கூடிய ஒரு ஸ்திதியில நமக்கெல்லாம் என்ன ஒரு நமக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னா, அச்சாவதாரம் மூலமா பகவான் ஆசிரியிக்கிறது தான் ஒரே மார்க்கம். அச்சையில் இருக்கக்கூடிய பகவான் யாரோ ஆராதிச்சு பாரம்பரியமா ஆராதிச்ச பெருமாள் நாம ஒரு துளசிதலம் பட்டு நம்மளுடைய அபிலாஷங்களை கேட்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிறந்த மார்க்கமா இருக்கும். என்ன வேற எல்லாம் சிரமசாத்தியமா இருக்கு, எல்லாமே பாப சங்கீதமா இருக்கு. எல்லா அஞ்ஞானி தர்மஜாலானி பாபாயானு கல்லூரி கேட்டான், எல்லா தர்மமும் பாபத்தோட விஷயமா இருக்கு. வேற ஒன்றை கிராஸ் பண்றோம், யாரோ பிச்சைக்காரோ ஒரு பத்து ரூபா கொடுக்கணும், பத்து ரூபா கொடுக்கணும்னு ரொம்ப யாச்சிக்கிறான். தொலைகிறான் போன ஒரு பத்து ரூபாய் கொடுத்துருக்கோம்னா அவனுக்கு அன்னைக்கு குடிக்க வேண்டிய சாராயம் குடிக்கிற அவனுக்கு பத்து ரூபா குறவா இருக்கு. அதுக்காக நம்மகிட்ட ரொம்ப சவால் வச்சிருக்கா, நானும் தொலைகிறதும் கொடுத்துட்டோம். அன்னைக்கு குடிச்சதுக்கு அவனுக்கு அந்த குடிக்கிற தோஷத்துல நமக்கு ஒரு ஷேர் இருந்தா, நீ கொடுத்த பத்து ரூபா தானே குடிக்க போனான். நீ பத்து ரூபா தானம் பாவம் யாசிக்கிறாங்க என்ன ஆயிடுச்சுன்னா, நீ ஒருத்தனை குடிக்கும்படியா பண்ணிட்டு பாவம் உன்னை வந்து சேருது. அஞ்ஞானி தர்மஜாலானி பாபாஜானி எல்லா தர்மமும் பாபத்தோட சேர்ந்துதான் இருக்கு. எது தேவலாம்னா